அஸ்லாம் வலைக்கும், வெல்கம் டு நிஷால்ஜா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா பொங்கல் தான் பார்க்க போகிறோம். பொங்கல்னாவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஸ்வீட் பொங்கல்னால் கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரை எல்லோரும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அதுதான் இன்றைக்கி நம்ம ஃபுல் வீடியோலையும் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் இவ்வளோ தான். ஒரு கப் பச்சரிசினா அதுக்கு 2 கப் நம்ம வந்து வெள்ளம் எடுத்துக்கணும் தான் மெஷர்மெண்ட். இப்போ வாங்க செய்யும் போது பார்த்துக்கலாம். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் நான் வந்து 1 கப் பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா 4 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. எந்த கப்பில் எடுத்தோமோ அதில் வந்து 1/4 கப்பை வந்து நான் பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதே நல்லா வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கூட 1 கப் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் இந்த கப்பில் தான் நான் ரைஸ் எடுத்தேன். ஸோ இதே கப்பில் 4 கப் நான் வாட்டர் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ 4 கப் வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வாட்டர்லாம் ஆட் பண்ணியாச்சு. 1 ஸ்பூன் நான் கீ ஆட் பண்ணிக்கிறேன். ஏன் இந்த மாதிரி கீ ஆட் பண்ணுறோன்னா அப்போ தான் விசில் வைக்கும் போது நம்மளுக்கு பால்லாம் மேலே பொங்கி வராமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த ஸ்டெப். இப்போ நம்ம விசில் வச்சிடலாம். 4 to 5 விசில் வச்சுக்கோங்க தாராளமாக. ரைஸ்லாம் நல்லா குழஞ்சா தான் சூப்பராக இருக்கும் பொங்கல் சாப்பிட்றதுக்கு. இப்போ மீன்வைல் இந்த டைமில் வந்து நம்ம பாகு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ரைஸ் எடுத்தோம்ல அதே கப்பில் வந்து 2 கப் நான் வெல்லம் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா இந்த மாதிரி இடித்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா வெல்லம் மூழ்கிற அளவு 1 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் இது நல்லா கொதித்து வரட்டும். இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. ஃபுல்லாக வெள்ளம்லாம் கரைஞ்சதுக்கப்புறமா காமிக்கிறேன். இப்போது வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சி வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்ட்ரைனரை வச்சு நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் உள்ள இதில் நிறைய டஸ்ட் இருக்கும். அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்டெப். இப்போ பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குது. இப்போ நம்ம ஃபில்டர் பண்ண வெள்ளத்தை மறுபடியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் 1 ஸ்ட்ரிங் வர வரையும் பாகு மாதிரி காய்ச்சி எடுத்துக்கோங்க. அப்போதான் ஈஸியாக இருக்கும் பொங்கல் சீக்கிரமாக குக் ஆயிரும். இப்போ எனக்கு 1 ஸ்ட்ரிங் வர ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ பாகு ரெடி ஆயிடுச்சு. அந்த டைம் எனக்கு விசிலும் வந்துருச்சு. 5 to 6 விசில் வந்துருச்சு. இப்போ விசில் அடங்கிறதுக்குள்ளே நான் வந்து தாளிச்சுக்க போகிறேன். ஒரு பேனில் உங்களுக்கு தேவையான அளவு கீ ஆட் பண்ணிவிட்டு கீலாம் மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம முந்திரியும் திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். திராட்சையெல்லாம் நல்லா பலூன் சைஸ்க்கு உப்பி வரணும். இப்போ நல்லா இப்போ திராட்சையோட சைஸும் டபுள் ஆயிடுச்சு. முந்திரியும் நல்லா கீல ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ரைஸ்லாம் நல்லா குழஞ்சி சூப்பராக வந்திருக்கு. இதெல்லாம் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பாகு காய்ச்சி வச்சுருக்கோம்ல அதை இந்த ரைஸோடு ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
எல்லா இடத்துலையும் அந்த பாகு வந்து உள்ளே சாடுற மாதிரி. நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாட்டம் வரையும் கரண்டியை உள்ளே விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் அந்த ஸ்வீட்டோட டேஸ்ட்டை வந்து தூக்கி காமிக்கும், சூப்பராக இருக்கும். அப்புறமா கொஞ்சமாக நான் வந்து ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், ஒரு ஃப்ளேவருக்காக தான். இப்போது நம்ம தாளித்த முந்திரியையும் திராட்சையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதே நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சுவையான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. மேலே கொஞ்சமாக நீங்கள் கீ ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ஃப்ளேவரிங்காக இருக்கும், நல்லா ஸ்மெல் வாசம் சூப்பராக இருக்கும். பொங்கல் நல்லா குழஞ்சு சொலு சொலுப்பாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் சாப்பிடவும். கீ ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பவுலுக்கு சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ சர்வ் பண்ணியாச்சு. சூப்பரான ஸ்வீட் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இது கிட்ஸ்லேருந்து பெரியவங்க எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு ரெசிபி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சீ யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் பை. அஸ்ஸலாமு அலைக்கும்.